என்னோடய ஃபஸ்ட்டு யூஎஸ் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஏறினதே வந்து யூஎஸ்க்கு வரப்போ தான். அதுக்கு முன்னாடி நான் ஃப்ளைட்டில் எங்கேயுமே ட்ராவல் பண்ணதில்லை, அதனால் எப்படி இருக்கும் அந்த என்விரான்மெண்ட் என்ன நடக்கும்லாம் வந்து கிளியராக தெரியாது. ஸோ அப்போ வந்து யூடியூப் பிளாக்ஸ்லாம் அவ்வளோ ஃபேமஸும் கிடையாது. ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன நடந்துச்சு, அவங்க போகிறப்ப எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதை கேட்டுட்டு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ராவலுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆனேன். எனக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் கம்பெனிலேருந்து போட்டிருந்தாங்க, அதனால் வந்து எனக்கு ஒர்க் லொக்கேஷன் கிட்டேயே வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருந்தாங்க. பட் என்னென்னா அது நியூயார்க் மாதிரி பெரிய சிட்டி வழியாக போகாமல் இங்கேருந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸு, பிரிட்டிஷ் ஏர்வேஸ்லேருந்து ஃபிலடெல்ஃபியா, ஃபிலடெல்ஃபியாலேருந்து வேறு ஒரு சிட்டி, அதுக்கு பக்கத்தில் எனக்கு ஆஃபீஸு ஒர்க் லொக்கேஷனுங்கிற மாதிரி அப்படி போட்டிருந்தாங்க ஃப்ளைட் டிக்கெட்டு. இது உங்கள் கம்பெனியில்தான் டிக்கெட் போடுறாங்கன்னா நீங்கள் டிக்கெட் போகிறது மெயின் சிட்டிக்கு வந்து நீங்கள் ஃப்ளைட் வந்து டிக்கெட் கேட்டுக்கோங்க. அங்கேருந்து கேபுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் கவர் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஸோ கேப் எக்ஸ்பென்ஸ்லாம் நீங்களே போட்டுக்கலாம். ஏன் வந்து மெயின் சிட்டி சொல்கிறேன்னா, எனக்கு வந்து ஃபஸ்ட் வாட்டி ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன ஆச்சுன்னா, அந்த ஃபிலடெல்ஃபியா டு லோக்கல் ஃப்ளைட் சொன்னால இன்னொரு சிட்டிக்கு, அது வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட் டைம் போகிறேன், அப்போ எனக்கு கேன்சல் ஆகிடுச்சுன்னா எனக்கு எப்படி இருந்திருக்கும், அதேமாரிலாம் வந்து ஃப்ளைட் போடுறப்போ அது வந்து மோஸ்ட்லி வந்து டிக்கெட்ஸ் ரொம்ப புக் ஆகலைன்னா அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க போல், அதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. ஸோ புக் பண்ணிட்டாங்க, நாங்கள் ஃபிலடெல்ஃபியாவில் போகிறப்போ எனக்கு வந்து ஃப்ளைட் கேன்சல்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறப்போ மேஜர் சிட்டிக்கு ட்ராவல் பண்ணிங்கன்னா ஃப்ளைட் கேன்சலேஷன்ஸ் ரொம்ப இருக்காது, போகிறது ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் ஈஸியாக போயிட்டு வந்துடுவீங்க. இல்லை ஃபஸ்ட்டு சென்னை ஏர்போர்ட்டில் வந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ்க்கு வந்து கவுண்டர்கிட்ட போகிறப்போ எனக்கு அப்போ வந்து ஸ்கேன் பண்ண சொல்ல, ஸோ வெயிட் லக்கேஜ் எடுத்து வச்சேன், அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் பார்த்துட்டு எனக்கு வந்து அவங்க வந்து போர்டிங் பாஸு, அதுக்கப்புறம் லக்கேஜ்க்கு வந்து எனக்கு வந்து அந்த பார் கோடு வந்து கொடுத்தாங்க. அப்படியே வாங்கிட்டு உள்ளார வந்துட்டேன். அப்போலாம் வந்து சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வரலான்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் எதுவும் எடுத்துகிட்டு போகல, ஜஸ்ட்டு கொஞ்சம் சாக்லேட்ஸ் பிஸ்கட்ஸ் மட்டும் கொஞ்சோண்டு வச்சுட்டேன். உள்ளார செக்யூரிட்டி ஸ்கேனில் வந்து நான் சொன்ன மாதிரி பெல்ட்டு, ஷூவு, அதுக்கப்புறம் வந்து என்னெல்லாம் மெட்டல் ஐட்டம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொன்னாங்க. அதனால் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிச்சு, லேப்டாப்பு டேபு எல்லாத்தையும் எடுத்து வெளில வைக்க சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து இமிக்ரேஷனில் வந்து நீங்கள் யூஎஸ்க்கு போகிறீங்களா எதுக்கு போகிறீங்கன்னு கேட்டாங்க. நான் ஒர்க்குக்கு போகிறேன் இதான் ஃபஸ்ட் டைம்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இமிக்ரேஷன் சீல் கொடுத்துட்டு சென்ட் பண்ணிட்டாங்க. என்ட்ரு ஆனே அதுக்கு கீழே அடுத்த ஃப்ளோரில் தான் வந்து உங்களுக்கு வந்து நம்ம கேட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு டைரெக்ஷன் போட்டிருப்பாங்க, லைக் வந்து எந்த சைடு போகணும்னு சொல்லிட்டு. கேட் கிட்டே போய் உட்காந்துட்டேன். ட்ராவல் அப்போ ஃபுட்டு ஓகேவாக தான் இருந்துச்சு, பட் மேனேஜ் பண்ணி சாப்பிட்டாச்சு. பிரிட்டிஷ் ஏர்வேஸில் வந்து ஹீத்ரூன்னு சொல்லிட்டு, ஹீத்ரூ ஏர்போர்ட் சொல்லிட்டு லண்டனில் இருக்க ஏர்போர்ட்டில் போய் விட்டாங்க. அங்கே வந்து உள்ளாரேந்து பஸ் எடுத்துகிட்டு அடுத்த இன்னொரு இடத்துல போய் விட்டாங்க. ஸோ ஏரோப்ளைனில் போய் லேண்ட் ஆனோடனே அங்கே இறங்கி பஸ்ஸில் ஏறி பஸ்லேயே போயிட்டு அடுத்த வேறு இடத்துல போய் நிறுத்துனாங்க. திருப்பி உள்ளார போனோடனே அங்கே டைரக்ஷன் போட்டிருந்துச்சு, உங்கள் கேட்டுக்கு வந்து இந்த டைரெக்ஷன் அப்படிங்கிற மாரி. அதில் ஃபாலோ பண்ணி போனேன். இங்கே ஃபிலடெல்ஃபியாவில் தான் ஃபஸ்ட் என்ட்ராங்கிறனால யூஎஸ்குள்ள போர்ட் ஆஃப் என்ட்ரி எனக்கு ஃபிலடெல்ஃபியாவில் இருந்துச்சு. அங்கே போர்ட் ஆஃப் என்ட்ரியில் பாஸ்போர்ட் காமிச்சேன். என்ன ரீசனுக்காக ட்ராவல் பண்ணுறேன்னு கேட்டாங்க. நான் ஒர்க்கு H1B விசா, ஐ எம் கோயிங் டு திஸ் சிட்டி அப்படிங்கிற மாதிரி சிட்டி அண்ட் இந்த கம்பெனிக்கு வந்து ஒர்க் பண்ண போகிறேன் ஜஸ்ட் டீட்டெயில்ஸ் சொன்னேன். அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இமிக்ரேஷன் சீல் லைக் அரைவ்டுன்னு சொல்லிட்டு சேல் குத்திட்டு என்கிட்ட வந்து பாஸ்போர்ட் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் அப்படியே வெளியில் வந்தோடனே பேகேஜ் வந்து கிளைம் பண்ணுற இடத்துல பேகேஜ் எடுத்தேன். எனக்கு எப்படி ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருந்தாங்கன்னா பிரிட்டிஷ் ஏர்வேஸில் ஃபிலடெல்ஃபியா, அதுக்கப்புறம் அந்த ஏர்லைன்ஸில் வேறு சிட்டிக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருந்தாங்க. இப்போ டொமஸ்டிக் ஃப்ளைட் மாறுறப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் பேகேஜ் கிளைம் பண்ணிவிட்டு டொமஸ்டிக் ஃப்ளைட்டுக்கு போய் வந்து பேகேஜ் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் பேகேஜ்லாம் கிளைம் பண்ணிட்டு டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டு அங்கே போய் செக் பண்ணேன், லைக் எங்கே வந்து நான் பேகேஜ் போடணும், நான் அதுமாதிரி ட்ரான்ஸிட் வந்து அடுத்த ஃப்ளைட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்க இடத்துக்கு போயிட்டேன். போர்டிங் பாஸ்ட்டு என்னோடய லக்கேஜ் எடுத்து போட்டாச்சு. ஸோ அதுவும் போயிடுச்சு, லக்கேஜ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கேட்டுக்கு போகலான்னு போயிட்டுருக்கேன். நான் அந்த கேட்டுக்கு வந்து போயிட்டுருக்கப்போ நடுவில் வந்து பார்த்தா ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஃப்ளைட் வந்து கேன்சல்னு போட்டிருக்கு. எனக்கு வந்து என்னடா இது திடீர்னு கேன்சல்னு போட்டிருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நான் வந்து அமெரிக்கன் ஈகிள் கவுண்டர்கிட்டே வந்து கேட்குறேன், எனக்கு இதுமாதிரி ஃப்ளைட் கேன்சல்னு வருது, எனக்கு வந்து எப்போ ஃப்ளைட்டு என்ன ஆகும் அப்படிங்கிறமாரி சொல்லி கேட்குறேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த ஃப்ளைட் கேன்சல்டு, இப்போதைக்கு அந்த ஃப்ளைட்டை வந்து ஸ்கெடியூலில் இல்லை அப்படிங்கிறமாரி சொல்லிட்டாங்க. லக்கேஜ் போட்டேன், லக்கேஜ் எங்கே போச்சுன்னு தெரியாது. அதுமாரி வந்து எனக்கு ஃப்ளைட் இப்போது கிடையாது, எனக்கு யூஎஸ் ஃபஸ்ட் டைம் இப்போ வரேன், எங்கே போகணும்னு தெரியாது. இப்போ வெளியில் போனால் மேனேஜ் பண்ணுற கொஞ்சம் கேஷ் இருக்குது, ஆனால் தைரியமாக வெளில போயிட்டு அப்படியே நம்ம சிட்டிக்கு வந்து நம்மளே வந்து பஸ்ஸோ இல்லை வந்து கேபோ பிடிச்சி போகலான்னா அதுக்கு வந்து தைரியமாக போகலாமான்னு தெரியல, ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரும். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கப்போ நான் அவங்ககிட்ட ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன், வேறு ஏதாச்சும் நியரஸ்ட் ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட் நீங்கள் வந்து எனக்கு கொடுப்பீங்களா, எப்போ கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட விசாரிக்கிறப்போ அவங்க வந்து வேறு ஒரு சிட்டிக்கு அடுத்த நாள் காலையில் வந்து ஃப்ளைட் டிக்கெட் இருக்குங்கிறாங்க. நைட்டு 9:30 ஆகிடுச்சு, பட் அடுத்த ஃப்ளைட்டு வந்து ஒன்று கொடுக்குறோம், அதானே வேறு சிட்டிக்கு கொடுக்குறோம், லைக் இப்போது இதுக்கு வந்து ஒரு 50 miles தூரமாக வேறு ஒரு சிட்டியில் வந்து நாங்கள் கொடுக்குறோம்,
அதுக்கு வந்து நீங்கள் வந்து போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஓகேவான்னு கேட்குறாங்க. அவங்கள்ட்ட வந்து என்னோடய லக்கேஜ் கேட்குறேன், லைக் நான் லக்கேஜ் இங்கே போட்டேன், இப்போ நீங்கள் எனக்கு வேறு ஒரு ஃப்ளைட்டில் டிக்கெட் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, அங்கே எப்படி எனக்கு வந்து அந்த லக்கேஜ் வரும், கரெக்டாக வந்துருமான்னு கேட்குறேன். அவங்க வந்து அது வந்து அஷ்யூர் பண்ண முடியாது, பட் வந்து உங்களுக்கு 1 வீக்குள்ளே உங்களுக்கு வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவோம், டோன்ட் வரி அப்படிங்கிறாங்க. கேரியன் லக்கேஜ்லேருந்து ஒரு செட் ட்ரெஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் டாக்குமெண்ட்ஸ் லைக் என்னோடய எஜுகேஷன் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து என் பேக்கில் தான் இருந்துச்சு. அதனால் டாக்குமெண்டேஷன் வைஸ் கொஞ்சம் சேஃபு, பட் யூஎஸ்க்கு எடுத்து வந்த திங்ஸ் எல்லாமே இப்போ போயிருக்கு, எங்கே இருக்குன்னு தெரில. அதனால் வந்து அவங்ககிட்ட திருப்பி நான் ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டேன், எனக்கு அந்த இதை மட்டும் ட்ராக் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அவங்க வந்து எங்களால் செக் பண்ண முடியாது, நீங்கள் வந்து பேகேஜ்க்குன்னு வேறு ஒரு செக்ஷன் இருக்கும், அந்த இடத்துல வேணால் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஸோ அங்கே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு இப்போ ஃப்ளைட்டுக்கு வந்து என்ன வழின்னு தெரியணும்ல, அதனால் அவங்ககிட்ட கேட்டேன், லைக் வேறு ஆப்ஷனே இல்லையா, அந்த சிட்டிக்கு வேறு ஃப்ளைட்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அது இருக்குது, இன்னொரு 1 or 2 days கழிச்சு தான் நீங்கள் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அதுக்கு வந்து ஓகே பரவாயில்ல, மார்னிங்கே இருக்கிறதே ஓகே தான், வேறு சிட்டினாலும் ஓகே தான் சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃப்ளைட் டிக்கெட் வந்து வேறு சிட்டிக்கு வேறு ஃப்ளைட்டுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து லக்கேஜ் வந்து ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வந்து நைட் நான் இப்போ எங்கே ஸ்டே பண்ண போகிறேன், லைக் அக்கமடேஷன் மாரி வந்து கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். நான் அக்கமடேஷன் ஆர் ஃபுட் வந்து என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ எப்போலாம் உங்களுக்கு ஃப்ளைட் வந்து கேன்சல் பண்ணுறாங்களோ இல்லை டிலே பண்ணுறாங்களோ உங்களுக்கு அங்கேயே வந்து ஏர்போர்ட்லேயே லாஞ்ச் அக்சஸ் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது, பட் அதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு ட்ரிப்பில் வந்து அதுமாரி கேன்சல் ஆகிறப்போ தெரிஞ்சிச்சு. என்டையர் ஃப்ளைட்டில் நிறைய பேருக்கு டிலே ஆகுதுன்னா லாஞ்ச் அக்சஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்தமாரி சுச்சுவேஷனில் வெளியில் வந்து ஹோட்டலில் உங்களுக்கு ரூம் கொடுப்பாங்க, உங்களுக்கு அஃபோர்டபுள், லைக் போயிட்டு வரதுக்கே அவங்களே அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக போகலாம். எனக்கு அதுமாரி ஏர் இந்தியாவில் ஒரு வாட்டி நடந்தப்போ டெல்லியில் அதுமாரி வந்து எனக்கு அவங்களே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, எனக்குன்னு இல்லை ஹோல் ஃப்ளைட்டில் இருக்க எல்லாருக்கும் அவங்களே வெளியில் ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு 30 minutes வெளில வந்து பஸ்ஸில் போயிட்டு அவங்களே விட்டுட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து பஸ்ஸில் கூப்பிட்டு வந்து அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. பட் யூஎஸ்க்கு ஃபஸ்ட் டைம் வரேன், இது எனக்கு மட்டும்தான் இந்த சுச்சுவேஷன் நடந்திருக்கு. அதனால் எனக்கு கேட்குறப்போ அவங்க அக்கமடேஷன் மட்டும் கொடுக்க முடியும், வேறு ஹோட்டலில் தரேன்னு சொன்னாங்க. அதனால் வந்து நான் வேணான்னு சொல்லிட்டேன், எதுக்கு வேஸ்ட்டாக ரிஸ்க் எடுத்து நான் தனியாக வந்து 40 mile நானே ஏதாச்சும் டாக்ஸி ஏதாச்சும் பிடிச்சி போகணும், திருப்பி காலைல 6:30 or 7 o'clock வரணும், அதுக்காக எதுக்கு வேஸ்ட்டாக ரிஸ்க் எடுத்துன்னு சொல்லிட்டு எனக்கு அக்கமடேஷன் வேணாம் அப்படின்னு நானே சொல்லிட்டேன். பட் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வந்து லாஞ்ச் ஆக்சஸ், அடுத்து அக்கமடேஷன், அடுத்து ஃபுட்டு கொடுப்பாங்க. ஸோ இப்போது எவ்வளோ நேரம் டிலே ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் கொடுப்பாங்க. இப்போ நைட்டு மார்னிங் எனக்கு 2 வேளைக்கு வந்து டிலே ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா 2 வேளைக்கு வந்து ஃபுட் டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க, லைக் வந்து ஏர்போர்ட்குள்ளேயே நீங்கள் இவ்வளோ டாலர் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த ஹோட்டலில் நீங்கள் சாப்பாடு வந்து இந்த டயத்தில் போய் வாங்கிக்கலாம், லைக் மார்னிங்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிக்கலாம் இல்லை நைட்டு டின்னருக்கு வாங்கிக்கலான்னு கூப்பன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ரூம் வேணான்னே அவங்களே வந்து உங்களுக்கு ஃபுட் கூப்பன் மாதிரி கொடுக்குறோம், நைட்டுக்கும் மார்னிங்க்கும் கொடுக்குறோம், ஒரு $10 மாதிரி 2 food coupon மாதிரி கொடுத்தாங்க, நீங்கள் இன்றைக்கி நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டேன். இந்த அடுத்த நாளுக்குரிய ஃப்ளைட்டு பிரச்சனை முடிஞ்சிச்சு, லைக் காலைல ஃப்ளைட்டுக்கு இருக்குது, ஃபுட்டுக்கு வந்து ஆல்ரெடி 1-2 biscuit பேக்கெட் இருக்கும், ப்ளஸ் 2 coupon கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம ஏதாச்சும் வாங்கிக்கலாம் ஏர்போர்ட்குள்ளேயே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாச்சு. நெக்ஸ்ட் தங்குறது வந்து ஏர்போர்ட்குள்ளே எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். அப்போ லாஞ்ச் அக்சஸ் அதெல்லாம் டீட்டெயில்டாக தெரியாது, ஸோ அதனால் வந்து எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிக்கல. நெக்ஸ்ட் இப்போ பேகேஜ், அதாவது நம்ம லக்கேஜ் வந்து போட்டது எங்கே இருக்கும் தெரியாதுல்ல, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா நெக்ஸ்ட் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. எங்கே வந்து அதை டீட்டெயில்ஸ் கேட்கணும்னு சொல்லிட்டு கேட்டேன், அவங்ககிட்ட கேட்டுட்டு போய் செக் பண்ணுறக்கா அந்த இடத்துக்கு போனேன். அவங்ககிட்ட போய் கேட்டால் அது டொமஸ்டிக்கில் இப்போ வெளில வரது மட்டும் தான் நாங்கள் பார்ப்போம், நீங்கள் டிரான்ஸிட்டில் போட்டால் தான் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எப்படின்னா ஏர்போர்ட்டில் உள்ளாரேந்து நான் வெளியில் வந்துட்டேன், லைக் அந்த செக்யூரிட்டி ஸ்க்ரீனிங்லாம் தாண்டி எக்ஸிட் மாரி வெளியில் வந்துட்டேன், அமெரிக்காக்குள்ளேயே நான் வந்துட்டேன் மாரி எப்போ. ஸோ உள்ளே வந்துட்டு கேட்டேன், இப்போ நான் உள்ளார போகணுன்னா திருப்பி எனக்கு போர்டிங் பாஸ் காமிச்சு அப்படி தான் உள்ளார போக முடியும், இப்போ லக்கேஜ் வருமோ வரதான் தெரியாது, எங்கே கேட்டாலும் வந்து அந்த ட்ராக்கிங் படி அதுவாகவே வந்து உங்களுக்கு வந்து 1 weekக்குள்ளே எப்படியாச்சும் டெலிவரி ஆகிடும். போர்டிங் பாஸ் வச்சுருந்ததுனால திருப்பி வந்து உள்ளார வந்து என்டர் ஆகி திருப்பி செக்யூரிட்டி ஸ்க்ரீன்லாம் போயிட்டு என்டர் ஆகிட்டேன். எனக்கு எங்கே கேட் இருக்கோ அதுக்கிட்ட போய் உட்காந்துடலாம், ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த கேட்கிட்ட போயிட்டு அங்கேயே வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து சரி நைட்டு வந்து கூப்பன் இருக்கு, அதுக்கப்புறம் ஏதாச்சும் வாங்குறேன்னா சும்மா வாங்கலான்னு சொல்லிட்டு வாக் பண்ணி போகிறப்போ பெருசாக வாங்குறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ சும்மா ஸ்நாக்ஸ் மாரி வாங்கலான்னு சொல்லிட்டு லேஸ் பாக்கெட் வாங்கலான்னு சொல்லிட்டு லேஸ் வாங்கினேன். ஸோ கூப்பன் கொடுத்து ஜஸ்ட் லேஸ் மட்டும் வாங்கினேன். லேஸ் வாங்கிட்டு வந்து உட்காந்து சரி ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஏமாற்றம் அதில் தான், லைக் லேஸ் வந்து நம்ம ஊரில் அந்த வேவியாக அப்படி தானே இருக்கும், இங்கே வந்து நம்ம ஊரில் சிப்ஸ் கடையெல்லாம் போட்டிருக்க மாரி நார்மலாக சீவி சிப்ஸ் போடுற மாதிரி தான் இருந்துச்சு லேஸு. அது பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு ஷாக்கு, இப்படி தான் யூஎஸில் லேஸ் இருக்குன்னே நமக்கு தெரியாது, அதனால் அதை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு ஷாக்கு. அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு அங்கேயே வந்து சேர்லேயே படுத்து தூங்கலான்னு சொல்லிட்டு படுத்து தூங்க ட்ரை பண்ணி தூங்கிட்டேன். மார்னிங் வந்து தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் எங்கே வந்து நமக்கு ஃப்ளைட்டு எந்த கேட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேறு கேட் போட்டிருந்தாங்க, அந்த கேட்டுக்காக நடந்து போய் அதுக்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு அங்கே போனேன். அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் டைம் இருக்க மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூப்பன் வச்சுட்டு பக்கத்தில் வந்து ஏதாச்சும் வாங்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ பர்கர் ஷாப் இருந்துச்சு. அந்த பர்கர் ஷாப்பில் எப்படின்னா நம்ம என்ன கேட்குறோமோ அதெல்லாம் எடுத்து வச்சு கொடுப்பாங்க மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டேன். ஃபைனலாக வந்து அவங்க வந்து பேக்கன்னு கேட்டாங்க, எஸ் பேக்கன் அப்படின்னு சொல்லிட்டேன். பேக்கன்னா நான் வந்து நல்லா பேக் பண்ணி கொடுப்பாங்க போலக்கு நினச்சி சொல்லிட்டேன்.
அதுக்கப்புறம் பர்கரும் வாங்கி சாப்பிட்டேன், டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, வாங்கி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் லைக் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்கிறப்ப தான் தெரிஞ்சு பேக்கன்னா வந்து போர்க்கான் லைக் பன்னிக்கறி போல் இருக்குது, நல்லா ரோஸ்ட் பண்ணி உள்ளார வச்சுருப்பாங்க போல். ஸோ இது வந்து நமக்கு தெரியாது. பட் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறப்போ இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் யூஎஸ்ல இங்கே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்டுக்கோங்க என்னென்ன போகிறாங்களோ, இதில் வந்து நோ மீட்டுன்னு சொல்லிக்கோங்க. இது வந்து எந்த மீட்டும் இருக்கும் இல்லை, ஃபுல்லாக வெஜிடேரியன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து பர்கர்னு வாங்கிட்டாலே பேட்டியில் வந்து மோஸ்ட்லி இங்கே பீஃப் தான் இருக்கும், வேறு எதுவும் மோஸ்ட்லி இருக்காது, இல்லைனா பேக்கன் இருக்கும். நீங்கள் சாண்ட்விச்னு கேட்டால் தான் சிக்கனே இருக்கும், லைக் சிக்கன் சாண்ட்விச்னா தான் வந்து உங்களுக்கு கேஎஃப்சி சிக்கன் மாதிரி உள்ளார வச்சு உங்களுக்கு பர்கர் மாதிரி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் ஃப்ளைட்டு, அதாவது டெஸ்டினேஷன் சிட்டிக்கு வந்து நான் ஃப்ளைட் ஏறிட்டு அங்கே வந்துட்டேன். அங்கே வந்துட்டு வெளில வந்து எனக்கு லக்கேஜ் வருமா வராதா வருமா வராதான்னு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். கடைசியில் பார்த்தா லக்கேஜ் வந்துருச்சு. ஸோ பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நான் நிறைய அலைஞ்சு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்து கூப்பிட்றதுக்கு வந்து இந்த சிட்டிக்கே வந்துட்டாங்க. அவ்வளோதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். எதுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன்னா, ஸோ எல்லாருக்கும் ஸ்மூத்தாக போகணும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு இந்தமாதிரி ஃப்ளைட் கேன்சல் ஆகிறது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் மைண்டை கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வச்சிங்கன்னா எல்லாம் ஈஸியாக ஸ்மூத்தாக போயிடும். Have a safe travel and happy journey, and thanks for watching.